ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு நல்லா இருக்கீங்களா? நான் தான் கோவிந்தராஜ் மேஸ்திரி பேசுகிறேன். ஒரு நண்பர் வந்து ஒன்று ரெண்டு காடம் கீழாக வந்தால் மூணு நாலு காடத்தை எழுத்து கட்டணுமான்னு கேட்டார். அதாவது ஒன்று ரெண்டு காடம் கீழாக வந்து மூணு நாலு காடமும் கீழாக வந்ததுன்னா நம்ம ஒன்று ரெண்டு காடத்தை தான் எழுத்து கட்டணும். நீங்கள் தான் ஏற்கனவே உங்களுக்கு காடம் பொக்கிஷன்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. காடம் பொக்கிஷன் வந்து நேராக நிறுத்தி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. இப்போ பொக்கிஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழாக இருந்தது, இந்த இது இப்படி தூக்கி இருக்குதான்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காடை ரூசு விட்டு காட்டுறேன், இப்போ பாருங்க காடை காட்டுது பார்த்தீங்களா. இந்த காடமும் மேலாகவும் இருக்கு, இது கீழாகவும் இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் சொன்ன மாதிரி மூணு நாலு காடத்தை இப்படி இழுத்து கட்டினா ஆட்டோமேட்டிக்காக இந்த காடம் மேலே ஏறும் பாருங்க. அப்படி இந்த காடம் கீழாக இருந்து, நல்லா இதை காட்டுக்கணும், இந்த காடம் கீழாக இருந்து இந்த காடை இப்படி ரூசாக இருந்தால் நீங்கள் இதைத்தான் இழுத்து கட்டணும், இதைத்தான் இழுத்து கட்டணும். நீங்கள் இதை எழுதி கட்டினீங்கன்னா அந்த காடை வந்து கீழே வந்து செட்டில் அழுந்தோ அப்படி கட்டக்கூடாது. முதல்ல பொக்கிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அந்த காடைக்கு மேலே தூக்கிட்டு இந்த காடமும் கீழே இறங்கி இருந்ததுன்னா அந்த காடத்தை எழுதி கட்டினீங்கன்னா இந்த காடம் அதே பொக்கிஷன் தான். இந்த காடமும் திருப்பி தறி திருப்பி நடத்தணும்னால அதே பொக்கிஷன் தான். அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்து செய்யுங்க. இப்போ பாருங்க காடை காடத்தை காட்டு, இப்போ பாருங்க காடை கீழே எழுதி கட்டுறேன், மேலே மேலே காட்டு, மேலடா தறியில தறியில காடை இழுக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு பழைய பிடிக்க வரும், அவ்வளோதான். முதல்ல அந்த பொக்கிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போச்சு பாருங்கள். அதே மாதிரி தறி திருப்பி நீங்கள் நிறுத்தும் போதும் அந்த பொக்கிஷன்லாம் இருக்குதான் பாருங்கள் கரெக்டாக. பாருங்க இந்த காடம் வந்து மேலாவும் இருக்கு, இந்த காடமும் கீழாவும் இருக்கு. அப்போ என்ன பண்ணும், நம்ம இந்த காடத்தை கீழே எழுத்து கட்டணும். இப்போ பாருங்க கீழே எழுத்து கட்டுவேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இதாகி போயிடும். இந்த காடத்தை கீழே எழுத்து கட்டணும், எழுத்து கட்டிங்கன்னா அந்த காடை மேலே தூக்கி அது கீழே உட்காந்துக்கும். பாருங்க இது சரியா போச்சு. இப்படிதான் காடை கட்டுற மெத்தட். நீங்க பொக்கிஷன் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு காடை கட்டுற வீடியோ போட்டிருக்கிறேன்ல, அதுல பாருங்க. அவ்வளவுதான் இந்தனுடைய வேலை. எதையுமே நாம செஞ்ச கையை வச்சோம்னா தான் தெரியும். அப்புறம் இன்னொருத்தர் வந்து முள்ளு செட்டு நின்னு போகுது, முள்ளு செட்டு வீடியோ போடுங்கண்ணே, தறி நின்னு போகுது அப்படின்னா மெயின் இதுக்கு தகுந்த மாதிரி பிட்டு துணி இருக்கான்னு பார்க்கணும். நல்லா பாருங்க, இதுக்கு தகுந்த மாதிரி பிட்டு துணி இதில் உட்காடணும். அப்போ இந்த ஓட்டையில் நம்ம பிட்டு துணி கட்டணும். இங்கே இப்படி நாடாக போச்சு அப்படின்னா இது வந்து டைட்டாக இருக்கணும். நல்லா பாருங்க, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, இழுத்தா ஓரளவுக்காக இலை வரணும். சரி, இப்படி ஒன்றை நிறுத்தமோ இந்த முள் எந்திரிச்சிக்கணும். நான் உங்களுக்கு ஏற்ப முள்ளில் முடிஞ்ச வீடியோ போட்டிருக்கிறேன், தாரில் கட் ஆகிறதே முள் செட்டு செட்டிங்ஸ்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா தூக்குது, இது கிட்ட வரும்போது நல்லா பாருங்க. இந்த கிராங் இப்படி படுத்த வாட்டி, இந்த கிராங் இப்படி படுத்த வாட்டி இந்த முள் இப்படி தூக்கிக்கணும். முள்ளு தூக்கிறதுக்கு முன்னாடியே அது வரக்கூடாது. ரெண்டாவது இந்த கேப் இருக்கக்கூடாது, இந்த கேப் இது மாதிரி இந்த செட்டுக்கு வந்துடணும். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தறி ஒண்ட வைக்குமோ இவ்வளோ கேப் இருக்கும். அவ்வளோ கேப் இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா, முள் எந்திரிச்சுட்டு உட்காரமோ குதிரை இழுக்கும். இந்த முள் இப்படி எந்திரிச்சுட்டு உட்காரமோ குதிரை இழுக்குமோ தறி நின்று போவோம். நீங்கள் முதல்ல செட்டிங்ஸை கரெக்டாக இருக்கான அந்த முள் செட்டிங்ஸ் பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே இதில் ரெண்டு வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து அப்புறம் ஒரு நண்பர் வந்து பிக்கரை கட்ட குத்தி எப்படி மாற்றி எடுக்கிறேன்னு கேட்டிருக்காரு. அது என்னன்னு எனக்கு விளக்கம் புரியல.
நீங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த கமெண்டில் நல்லா கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அப்புறம் ஒரு நண்பர் வந்து ஓரத்தில் இளம் பீஸில் பிடிச்சி பிடிச்சி வருதுன்னு விளக்கம் கேட்டிருக்காரு. அல்லவாரி என்ன சைஸில் இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. நல்லா ஒன்று பாருங்க, நீங்கள் வந்து இந்த வார் போட்டிங்கன்னு வச்சிங்க, இந்த காட்டு அல்லவாரி இதில் மாட்டியிருக்கோம். உங்களுக்கு நாடா அந்தாண்ட போய் அது ஆப்போசிட் சைடுன்னு வைங்க, இப்படி போய் நாடா அந்த பக்கம் அடிக்கும் போது இந்த வார் இப்படி இழுத்துக்கணும். இழுத்து ஒரு அரைஞ்சு தான் ரூஸ் வரணும், அதிகமாக ரூஸ் இருக்கணும். அதிகமாக ரூஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நாடா அடித்து எழுத்து வரும். அல்லவாரி இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் நாடா இப்படி ஒண்டை தள்ளணும்னா இந்த வாரை இப்படி இழுத்து பார்ப்போம். இழுத்து பார்த்தா ஒரு அரைஞ்சு ரூஸாக இருக்கும். அரைஞ்சிக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு நாடா எழுத்து வரும், ஏன்னா நாடா போகாது. அந்த அரைஞ்சு இருந்தாலே போதும், உங்களுக்கே தெரியும் விலை அரைஞ்சு எவ்வளோ வரும், முக்கால் இஞ்சி எவ்வளோ வரும் அப்படின்ட்டு. அப்புறம் ஓரத்தில் வந்து பண்ணை சந்து வருதுங்க, நீங்கள் பண்ணை சந்தை வந்தால் அது வந்து பண்ணை எடுக்கிறவங்களை கூப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பண்ணை எடுக்கிறது வந்து நானே வந்து பண்ணை எடுக்கிறது, சந்து இருந்தால் பண்ணை எடுக்கிறது வந்து ஆளை விட்டு தான் எடுப்பேன், அது வந்து நம்ம எடுக்கிறது எப்படின்னு தெரியாது. இன்னொன்று பீஸில் இலை பிடிச்சி வருது அப்படின்னா இந்த டெம்பரில் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இலை பிடிச்சி பிடிச்சி வரும் பார்த்தீங்களா, தறியில் ஓடுமோ இப்படி தறியில் வந்து இப்படி இலை இப்படி பிடிச்சிக்கும் பாருங்கள், இப்படி இலை பிடிச்சி பிடிச்சி வரும், அது நமக்கு தெரியாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இங்கே கட்டுக்கணும், இந்த இடத்துல வந்து துணி கட்டணும். இப்படி போட்டு ஒரு துணி ஒன்று கட்டிக்கிங்க, பார்த்தீங்கன்னாதான் இப்படி துணி கட்டிக்கணும். இப்படி துணி கட்டினீங்கன்னா அதில் இலை வந்து பிடிக்காது. இப்படி கட்டிக்கணும். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, இந்த டெம்பரை இப்படி இழுத்து கட்டுவாங்க. அப்படி டெம்பரில் இழுத்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரத்தில் கரை வந்து இது மாதிரி கத்தியாட வராது, இலை இழுத்துக்கிட்டு போகும், இலை போயிட்டே இருக்கும் கரையில். அதனால் இந்த பீஸில் இலை பிடிச்சி வருதுன்னா இதுதான் காரணம். நீங்கள் பாருங்கள் இன்னொன்று, இலை இது வரைக்கும் பிடிச்சி வருதான்னு பாருங்கள். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா இலை இங்கே நிற்கும், அது இந்த அளவுனா இந்த முள்ளில் இலை மாட்டும். இந்த முள்ளில் மாட்டிச்சு அப்படின்னா இந்த முள் பாருங்கள் ரொம்ப மேலாக வரக்கூடாது, கீழாகத்தான் இருக்கணும். ஓரளவுக்கு ரொம்ப மேலே வருதுன்னா இலை இதில் மாட்டோம், தாரில் வந்து இதில் மாட்டும் முள்ளில். நீங்கள் இலை பிடிச்சி வர்றது காரணம் பாருங்கள் நான் சொல்கிற விளக்கம்னா, அதாவது இந்த முள்ளில் வந்து இந்த இடத்துல இருக்கும் இப்படி மாட்டி நிற்கும். இப்படி மாட்டி நின்றுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணோம், இந்த முள்ளை நல்லா கட்டு, இந்த முள்ளை இப்படி உள்ளே வளைச்சிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு வந்து ஒரு ஸ்டெப், ஒரு ஸ்டெப்பு தான். மேலே ரொம்ப தூக்குனீங்கன்னா இலை மாட்டோம், முள் நிற்காமல் விடும், ஓரளவுக்கு கீழே இறக்கிங்க, இவ்வளோதான் வேலை. நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் தறியில் இருக்குதான பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த ஏதாவதுனா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். இன்னொரு நண்பர் வந்து செயின் கழண்டு கழண்டு போகுதுன்னு சொல்லியிருக்காரு, அதாவது வேட்டி எடுத்துவிட்டா செயின் கழண்டு போதும், முதல்ல இந்த நேர் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். நீங்கள் எது செயினை வந்து லூஸாக தான் இருக்கு, நீங்கள் பாருங்கள் எங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, இந்த நேர் கரெக்டாக நமக்கு வரணும். இங்கே பாரு காட்டுது, நேராக தெரியுதுங்களா, இதுக்கு நேரு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். கொஞ்சம் கோணையாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த பக்கம் கழண்டு வருதுன்னு பாருங்கள், அந்த பக்கம் இது வந்து உள்ளே போகும். செயின் வந்து இந்த கட்டுக்கணும், செயின் இந்த பக்கம் கழண்டு போச்சு அப்படின்னா இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கும் இந்த ஸ்டெப்பு, இல்லை இந்த பக்கம் இந்தாண்ட கழண்டு போச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பு இந்தாண்ட இருக்கும். இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த செயின் வர இடத்துல இந்த இது வரும், இந்த பிரேமு, அதாவது இந்த இடத்துல இருக்குது நம்மளது பிரேம. ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா இது இப்படி செயின் வரும், அப்போ என்ன ஆகும், அப்படி இப்படி கழண்டு போகும். அது நீங்கள் இருக்கான்னு பாருங்கள், அது இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பிரேம வந்து சாணம் பிடிச்சி விடணும் இந்த இடத்துல, இல்லை அப்படின்னா இந்த இடத்த ஸ்டெப்பு மாற்றி விட முடியுமான்னு பாருங்கள். இந்த ப்ரீவியில் போட்டிருக்கிறீங்களா, இந்த ஸ்டெப்பை ஏதாவது திருப்பி போட முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் லேத்தில் கொடுத்து இந்தாண்ட வச்சுருக்கிறீங்க, இது உள்ளே போடுற மாதிரி, அதாவது புஷுக்கு வெளியே வச்சு வெல்டு வச்சு கொடுப்பாங்க, நீங்கள் புஷுக்கு உள்ளே போட்டு வெல்டு வச்சு சொல்லுங்கள். அப்படின்னா உங்களுக்கு செயின் வந்து இவத்து காலம் இருக்கிறது இந்த இடத்துக்கு வந்துடும், இதனால் கழட்டும். மெயின் செயின் நேராக இருக்கான்னு பாருங்கள், இந்த இடத்துல இந்த முகனைக்கு பக்கத்துலேயே செயின் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா நீ இந்த நான் சொல்கிற மாதிரி புஷில் வந்து ப்ரீவில் வந்து வெளியே வைக்காமல் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இதான் உங்கள் மிஸ்டேக், நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்கள் தறியில் செஞ்சு பாட்டு மாட்டி ஏதாவது டவுட் அப்படின்னா அடுத்த கமெண்டில் கேளுங்க. வாழ்த்துக்கள்.